நம்ம ஆண்டவர் இருக்கிற இடங்களில் துதிக்கப் போகிறோம் அவர் செய்த நன்மைகளை நன்றி சொல்லாமா கருத்தோடு நன்றி சொல்கிறேன்

கொடுத்து வந்தீரே நான் வாழ்ந்து பாவம் செய்த நாள் முதல் நாள் தோறும் காத்து வந்தீரே உண்மை விட்டு தூரம் சென்று ரோகம் செய்த நாள் முதல் நாள் தோறும் காத்து வந்தீரே நந்தினி செலுத்தியே நாதரே சுவையை பாடுவே கருத்தோடு நன்றி சொல்கிறே நன்றி நன்றி வரி செலுத்தியே நாளனை சுமைய பாடுவேன்றி வரி செலுத்தியே ஜீவன் அந்த வரி பாடுவே பிரைசலாட் இந்த நாளில் சீஷனுக்கு இருக்க வேண்டிய தரிசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சீஷனாக இருக்க வேண்டுமென்றால் நாம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக முக்கியமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்போ அந்த சீஷனாக நாம் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புவோம் என்றால் தேவன் சில காரியங்களை நம்மிடத்துலேருந்து அவர் இருக்கிறார் நாம் தரிசனத்தோடு செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய தரிசனம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படியாக ஒரு சீஷனாக நாம் இருக்க வேண்டும் என்றால் தரிசனம் உள்ள ஒரு சீஷனாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் தரிசனத்தோடு செயல்படுகிறவர்களாய் நாம் நிச்சயமாக இருக்க முடியும் அந்த தரிசனம் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஊழியம் அந்த பாரம் நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த காரியத்தை நாம் அறிந்து கொண்டு அதற்கு நேராய் நாம் காரியங்களை செய்யும் போது தரிசனத்துக்கு நேராய் நாம் பயணம் செல்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆகையால் இந்த தரிசனம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை நாம் முக்கியமாய் அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஆண்டவருக்கு ஊழியர் செய்யணும் என்பது ஒரு நல்ல எண்ணம் அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எண்ணம் ஏனென்றால் நான் ஆண்டவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் பெற்று இருக்கிறோம் அவருக்காக வாழ வேண்டும் என்று நாம் எடுக்கிற அந்த தீர்மானம் அது மிகவும் அவசியமான தீர்மானமாக இருக்கிறது ஆகையால் நம்முடைய ஊழியம் இல்லை நாம் தேவனுக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் அவரை நேசிக்கிற அன்பின் அடிப்படையில் தான் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இருக்க வேண்டும் அதுதான் சிறப்பான சீஷனாக நாம் மாறுவதற்கு ஏதுவான காரியமாக இருக்கிறது ஆக இந்த நாளில் நம்ம பார்க்குறோம் நாம் தேவனை நேசிப்பது நிமித்தமாக நாம் செய்கிற காரியமே அது ஊழியமாய் இருக்க வேண்டும் நம்முடைய அன்பின் நிமித்தமாக நம்முடைய அன்பின் நிறைவினால் நாம் உள்ளம் நிரம்பி வழிகிற அந்த அன்பு தான் ஊழியமாக இருக்க வேண்டும் அப்போ நம்முடைய இருதயத்தில் தேவனை நேசிக்கிற அன்புக்கு தான் முதல் இடத்தை நாம் கொடுக்க வேண்டும் சில நேரங்களில் நாம் பார்க்குறோம் ஊழியம் செய்கிறோம் என்ற அந்த பேரில் ஆண்டவருக்காக காரியங்களை செய்யணும் அப்படின்ற வாஞ்சையில் தேவனோடு இருக்கிற உறவை நாம் விட்டு விடுகிறோம் தேவனுக்காக இதை செய்யணும் அதை செய்யணும் பெரிய காரியங்களை செய்யணும் இவ்வளோ காரியங்களை செய்யணும் என்று சொல்லி பிரயாசங்கள் அதிகமாய் நம்முடைய பலத்தில் நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி இல்லாமல் ஆண்டவரை நாம் நேசித்து ஆண்டவரோடு நேரத்தை செலவு செய்து ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்து அன்பான வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நாம் கேட்டு அறிந்து வேதத்தை வாசித்து செபித்து நாம் காரியங்களை செய்யும்போது தேவன் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறாரோ அதை அவர் இருக்கிறார் அதுவே தரிசனமாக இருக்கிறது நமக்காக நம்மை கொண்டு தேவன் என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறாரோ அதை அவர் வெளிப்படுத்துவார் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் நாம் அமரும்போது அந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் நம்மோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார் அப்படியாக அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அதுதான் அந்த நாளுக்குரிய தரிசனமாக இருக்கிறது அப்போ நாம் ஆண்டவரை நேசித்து அன்பு கூர்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையில் நாம் பெற்றுக்கொண்டு நாம் அந்த வார்த்தையின்படி தேவன் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தின்படி நாம் செயல்படும்போது அது நிறைவான ஒரு ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறதாக இருக்கிறது சில நேரத்தில் நாம் ஊழியம் செய்யணும் என்று நாம் பிரயாசங்களை எடுக்கிறோம் ஆனால் பலனை நாம் பார்ப்பதில்லை இல்லை நம்முடைய சொந்த முயற்சியில் சொந்த பெலனில் நம்ம செயல்படுகிறதுனால நாம் சோர்ந்து போகிறோம் நாம் அந்த ஊழியத்தின் நிமித்தமாக நாம் வேதனைப்படுகிறோம் ஒரு பலன் இல்லையே நான் இவ்வளோ பிரயாசம் எடுக்கிறேன்ன ஒரு நிம்மதி இல்லையே என் வாழ்க்கையில் என்று சொல்லி இவ்வளவு ஆண்டவருக்காக செய்தாலும் என் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் நிமித்தமாக நீங்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா இல்லை ஆண்டவரை நேசித்து அவருடைய அன்பின் நிமித்தமாக நீங்கள் காரியங்களை செய்கிறீர்களா நீங்கள் அன்பின் நிமித்தமாக தேவனுடைய ஊழியம் சின்னதோ பெருசோ இல்லை எவ்வளவு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும் ஒரு நிறைவு இருக்கும் ஆசிர்வாதம் பொங்கி வரும் தேவனுடைய பிரசனை உங்கள் கூட இருக்கும் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் அவருங்களோடு இருந்து அதை வாய்க்க பண்ணுகிறவராக இருப்பார் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முதல் நாற்பது வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க கேட்கலாம் அவர் சதுசேயரை வாய் அடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அவர்களில் சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதகரே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உங்களிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ் இரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் இங்கே நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் ரெண்டு பிரதான கற்பனைகளை நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் முதலாவது ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டாவது நாம் பார்க்குறோம் நம்மை நேசிப்பது போல பிறரை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இதே தான் நாம் உபாகமும் ஆறாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களையும் நம்ம வாசிக்கலாம் நாம் வாசிக்க கேட்போம் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இங்கே நம்ம பார்க்கும்போது தேவன் அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவரை அன்பு கூற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்படியாக அவரை அன்பு கூறுவதின் நிமித்தமாக நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் அது தேவனை இருக்கிறது தேவனுக்கு இருக்கிறது அப்படியாக அன்பு நிமித்தமாக நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தியாகமாக நாம் செய்கிற காரியம் அது ஊழியமாய் இருக்கிறது ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு ஒரு சீஷன் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியாக நாமும் கூட நாம் சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்காக வாழ வேண்டும் தேவனுக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவரை நேசிப்பதற்கு முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும் அவரை அன்பு கூர்ந்து காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய தரிசனமாய் இருக்க வேண்டும் அப்படியாக நாம் நேசித்து காரியங்களை செய்யும் போது அவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நாம் செய்யும் போது அதுவே ஊழியமாய் மாறுகிறது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஆகையால் அவரை நாம் நேசிக்கிறோம் தேவன் பிறரையும் நேசிக்கிறார் அவர்களுக்கும் ஆசிர்வாதம் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகையால் நாம் எப்படி நாம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதே போல் பிறருக்கும் அந்த ஆசிர்வாதம் கடந்து போக வேண்டுமென்று அந்த தரிசனத்தோடு தேவனுடைய இருதயத்தை அறிந்து தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செயல்படும் போது அதுவே ஊழியமாய் மாறுகிறது நாம் எதை பெற்றுக்கொள்ளணும் அப்படி நம்ம விரும்புகிறோமோ அதை பிறருக்கு நாம் கொடுக்கும்போது அதை பிறர் அதை ஆண்டுடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ள அது ஏதுவாய் இருக்கிறது அதையே தேவன் ஊழியமாக பார்க்கிறார் அதுதான் தரிசனம் உள்ள தேவனுடைய தரிசனத்துக்கு ஏற்ற ஊழியமாக அது இருக்கிறது ஆகையால் அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்யும் சீஷர்களாக தரிசனம் உள்ள சீஷர்களாக நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது பவுருடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் அவர் எப்படி அந்த விருப்பத்தை அவருடைய தேவன் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணித்து ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனென்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் இங்கே நம்ம பார்க்குறோம் எவ்வளவாய் பவுல் தேவனை நேசிக்கிறவராயிருந்தார் என்று சொல்லி அங்கே தேவனுக்காக தனக்கு லாபமான உலகத்தில் லாபமாய் தோன்றுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் தேவனுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி அதை குப்பையும் என்று கருதி அதை விட்டுவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இப்போ பாருங்கள் உலகத்தில் நமக்கு எத்தனையோ வாஞ்சைகள் உண்டு விருப்பங்கள் உண்டு ஆனால் தேவனுடைய காரியத்துக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தின் நிமித்தமாக பவுல் இந்த உலகத்தில் அவர் சம்பாதித்த காரியங்கள் அவருக்கு லாபமான காரியங்கள் அது செய்தா நன்மை உண்டாகும் என்று இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் விட்டுவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் முதலாவது அவர் தீர்மானிக்கிறார் அதன் பின்பாக அந்த தீர்மானத்தின்படியே அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் சிந்தித்தார் இது தேவனை நேசிக்கிறதற்கு இது ஏதுவாக இருக்காது தேவனுக்கு முதலிடத்தை கொடுப்பதற்கு இது என் வாழ்க்கையில் இருந்தால் இது புரோஜனமாக இருக்காது என்று சொல்லி அவர் தீர்மானிக்கிறார் தீர்மானிக்கிறது மட்டுமல்ல தீர்மானித்தபடியே அவர் செயல்பட்டதையும் நாம் பார்க்குறோம் அநேகர் நம்ம தீர்மானங்களை எடுக்கிறோம் நாம் செய்திகளை கேட்கும்போது ஆண்டவர் மூடு பேசும்போது அவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது நாம் தீர்மானங்களை எடுக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழணும் என்று நான் தீர்மானிக்கிறோம் இனி நான் இந்த காரியத்தை நான் இப்படி தான் செய்யணும் ஆண்டவருக்கு பிரியமாக நான் செய்யணும் ஆண்டவர் சொல்லுகிற வண்ணமாக நான் நடக்கணும் என்று சொல்லி பலவிதமான தீர்மானங்களை எடுக்கிறோம் இவ்வளோ நேரம் நான் ஆண்டவரோட செலவு பண்ணுவேன் இவ்வளோ நேரம் நான் ஜெபத்துல நான் இருப்பேன் மற்றவங்களுக்காக நான் ஜெபிப்பேன் மற்றவங்களுக்காக இந்த காரியத்தை செய்வேன் நான் அன்பு கூறுவேன் நான் மற்றவங்களை நேசிப்பேன் மற்றவங்களுடைய கசப்பான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு அன்பை நான் வெளிப்படுத்துவேன் கிறிஸ்துவோடைய மன்னிப்பை நான் வெளிப்படுத்துவேன் இப்படியெல்லாம் நம்ம தீர்மானங்களை எடுக்கிறோம் இல்லை மற்றவங்களுக்காக நான் பிரயாசம் எடுப்பேன் என்று சொல்லி நாம் ஊழியத்தை செய்யும்படியாக தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம் நாம் ஆண்டவிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ஆனால் எத்தனை முறை அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறோம் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் தீர்மானம் ஒரு பகுதி அதை நிறைவேற்றி முடித்தால்தான் அது முழுமை அடைகிறது அது முழுமை அடையும் போது தான் நாம் நிறைவை பார்க்க முடியும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் நாம் செய்து நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் போது நாம் நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறோம் என்று அர்த்தம் தீர்மானித்துட்டு செயல்படாமல் விட்டுட்டால் அதில் பிரயோஜனம் இல்லை பவுல் அவர் தீர்மானித்தார் அதன்படியே அவர் செயல்பட்டார் நாம் இன்னைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம் தீர்மானம் மட்டுமல்ல தீர்மானித்து நான் எடுக்கிற தீர்மானத்தின்படியே நான் நடப்பேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை எடுக்கிறது மட்டுமல்ல தீர்மானத்தை எடுத்து அதை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்படியாக நாம் செய்யும்போது தரிசனத்துக்கு நேராய் நாம் செல்லுகிறவர்களாய் நாம் இருப்போம் இங்கே நம்ம வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில் பார்க்குறோம் மூன்று காரியங்களை பவுல் நன்றாக அறிந்து இருந்தார் முதலாவது சுய நீதியை சார்ந்து கொள்வதில் புரோஜனம் இல்லை தேவ நீதியை நான் சார்ந்து கொள்ளும்போது அதில் புரோஜனம் உண்டு என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார் நான் என்னுடைய விசுவாசத்தை என் மேலே நான் வைக்கல தேவனுடைய நீதியின் மேல் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் அதை உறுதியாய் தன்னுடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் பவுல் ஆண்டவருக்காக நான் வாழ்கிற நினைச்சிட்டு அவர் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இயேசுவை அவர் துக்கப்படுத்தி கொண்டிருந்தார் ஆனால் இயேசு வெளிப்பட்டு அதை உணர்த்தின பொழுதோ அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அவர் மாற்றி அமைத்து கொண்டார் ஆகையால் அந்த பழைய காரியங்கள் யோ நான் இப்படி செஞ்சிட்டேனே நான் இப்படி தெரியாமல் அந்த காரியங்களில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எவ்வளவு கொடூரமான காரியங்களை செய்துவிட்டேன் என்று சொல்லி அந்த கடந்த காலத்தின் காரியங்கள் அவரை முன்னேறி செல்ல விடாதபடிக்கு ஒரு தடையாக இல்லாதபடிக்கு தன்னுடைய நீதியை அவர் பார்க்கல நான் செஞ்சதுனால் என்று சொல்லி அவர் பார்க்காமல் நான் தவறு செஞ்சதுனால் அதற்குரிய தண்டனையை நான் அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணமும் இல்லை இல்லை நான் அவர் பவுல நம்ம பார்க்கும்போது அவர் நன்கு படித்தவர் கமாலியல் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் பாடத்தை கற்றவர் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அவர் நன்கு படித்தவர் அவர் நல்ல மதிப்புடைய ஒரு மனிதனாக இருந்தார் ஆனால் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது இயேசுவை நேசித்தது நிமித்தமாக இவைகள் எல்லாவற்றையும் அவர் நஷ்டம் என்று கருதி தேவனுக்காக வாழ தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தீர்மானித்தார் ஆகையால் தன்னுடைய பலத்தினால் சாதிக்க முடியும் என்று அவர் சிந்திக்கவில்லை என்னுடைய நீதியினால் நான் செய்கிற செயலினால் நான் காரியங்களை சாதிப்பேன் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் ஆண்டவருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்வேன் என்று தன் பலத்தில் தன் நீதியில் அவர் சார்ந்து கொள்ளவே இல்லை அவருடைய விசுவாசம் தேவன் மேலும் தேவனுடைய நீதியின் மேலும் இருந்தது ஏனென்றால் தேவனுடைய நீதி தான் அவரை தாங்கிற்று அவருடைய பிரயாசங்கள் இல்லை அவர் நான் நீதிமானாக இருக்கணும் இனி நான் ஆண்டவருக்காக உண்மையாக வாழணும் என்று சொல்லி அவர் எடுத்த பிரயாசங்கள் அல்ல அவர் தேவனை சார்ந்து கொண்டதுனால தேவனுடைய இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறது அவருடைய நீதி எனக்குள் காணப்படுகிறது என்கின்ற அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது தான் அவரை வெற்றி வாழ்க்கை வாழ வைத்தது சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம் ஏசாய ஐம்பத்தி மூணு ஆரை நாம் வாசிக்கும்போது நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பண்ணினார் இங்கே நம்ம பார்க்குறோம் ஆடுகளைப் போல வழி தவறி போனோம் தான் விரும்புகிறபடி தான் தான் விருப்பப்பட்டபடி பாதையில் போனோம் ஆனால் எல்லா அக்கிரமங்களையும் இயேசு கிறிஸ்து தன்மேல் சுமந்து கொண்டார் நம்மை நீதிமான்களாய் மாற்றினார் அப்ப நம்முடைய செயலினால நாம் நீதிமான்கள் ஆக்கப்படவே இல்லை ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இங்கே நாம் தேவனுடைய நீதி ஆகும்படியாக அவர் பாவமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து தன் மீது சுமந்து கொண்டார் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள் இங்கே நாம் எல்லாமே பாவம் செய்தோம் தேவனுடைய ஆசிர்வாதத்தை இழந்து போனோம் ஆனாலும் அவருடைய கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆகையால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னுடைய பலத்தினால நான் செய்கிற காரியத்தினால அல்ல தேவனுடைய கிருபை தேவனுடைய நீதி என்னை தாங்குகிறபடியினால் தேவன் நீதி எனக்குள்ள இருக்கிறபடியினால் அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு நான் நீதிமானாய் மாற்றப்பட்டு இருக்கிறபடியினால் நான் செய்கிற காரியத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் நான் செய்கிற காரியம் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாய் இருக்கும் இந்த விசுவாசம் பவுலுக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம் தன்னுடைய நீதியை அல்ல தேவனுடைய நீதியின் மேல் அவர் விசுவாசம் வைத்து அந்த நீதியின்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் நாமும் கூட அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் குற்ற மனசாட்சிக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் நீதிமான்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் ஆகையால் நாம் விசுவாசிக்கும் போது நான் நீதிமானாய் இருக்கிறேன் தேவன் என்னை மன்னித்து இருக்கிறார் இனி நான் என்னுடைய பாவத்தை குறித்தோ என்னுடைய தோல்விகளை குறித்தோ நான் தவறான எடுத்த முடிவுகளை குறித்தோ இனி நான் சிந்திக்கப் போவது கிடையாது முற்றிலுமாய் அவருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் ஆகையால் நான் நீதிமானாய் இருக்கிறேன் தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவேன் என்கின்ற நிச்சயத்தை இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் தோல்வி ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையில் வர முடியாது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் தேவனுக்காக எடுக்கிற ஒவ்வொரு ஊழியத்தின் பாதைகளையும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இரண்டாவதாக அங்கு பவுலிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் அவர் அறிந்து கொண்ட காரியம் என்னவென்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் ஹலோ லூயா அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை அவர் அறிந்திருந்தார் அது எவ்வளவு வல்லமை உள்ளது என்றால் தேவன் அவர் உயிரோடு எழும்பினார் என்றால் அந்த கடைசி எதிரியாகிய மரணத்தை ஜெயிக்கத்தக்கதான வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வல்லமையை பவுல் அறிந்திருந்தபடியினால் அவருடைய வாழ்க்கையிலும் வல்லமை வெளிப்பட்டது அவருடைய வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்கள் நடந்தது அவர் விசுவாசித்தார் செயல்பட்டார் அங்கு அநேகர் மீட்கப்பட்டார்கள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பத்தொம்போதாம் அதிகாரம் பதினொன்று பதினெண்டை நாம் வாசிக்க கேட்கலாம் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அவருடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன இங்கே நம்ம பார்க்குறோம் இப்போவுடைய கரங்களினால் தேவன் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார் என்று வசனம் சொல்லுகிறது அவருடைய கை கூட்டைகளும் அவருடைய உருமாக்களும் அங்கு அந்த வியாதிப்பட்டவர்கள் மேலே கொண்டு போய் அதை போடும் பொழுது அவர்கள் சொஸ்தமானார்கள் அசுத்த ஆவிகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள் எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான வாழ்க்கை பாருங்கள் எங்கிருந்து இந்த வல்லமை வந்தது இது தேவனுடைய உயிர்த்தெழுதல் மீல அவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அந்த வல்லமையை குறித்த அறிவு அவருக்குள்ள காணப்பட்டபடினால் அந்த வல்லமையில் அவர் வாழ்ந்தார் இன்னைக்கு நாம் கூட ஆண்டவருடைய உயிர் தெழுதலின் அந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் அது எவ்வளவு வல்லமை உள்ளது ஆண்டவர் எவ்வளவு வல்லமையை இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக நாம் மாறும் அற்புத அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் அணுதினமும் பார்க்கத்தக்கதாக அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும் நாம் விசுவாசிக்கும் போது அந்த வல்லமையை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும்போது போது தேவன் உங்களையும் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார் உங்கள் மூலமாகவும் அற்புத அடையாளங்களை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார் மூன்றாவது நாம் பார்க்கிறோம் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை குறித்து அவர் அறிந்திருந்தார் பாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அது வளர்கிறதா இருக்கிறது அவளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஒரு காலங்களில் அவர் பாடை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் இன்றைக்கி அவர் மனம் திரும்பி ஆண்டோருக்காக வாழ்ந்தபோது அதே பாடுகளை பயங்கரமான பாடுகளை அவர் தாங்கிக் கொள்ளுகிறவராக என் தேவனுக்காக இயேசுவுக்காக நான் இதை தாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ பாடுகள் மத்தியில் தேவன் மேல் அன்பின் நிமித்தமாக அந்த பாடுகளை எல்லாம் கடந்து வந்து தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் இங்கே நம்ம பார்க்குறோம் எப்படி அவளுடைய வாழ்க்கையில் அவர் அநேக காரியங்களை சந்தித்தார் என்று சொல்லி அநேக முறை பவுளை கொலை செய்யும்படியாக தேடினார்கள் அநேக நாள் அவர் அடிக்கப்பட்டு அந்த வேதனையை அவர் சுமந்து கொண்டு ஆனாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் தொடர்ந்து இருந்தார் நம்ம தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ஆண்டோடைய அன்பை விட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் என்னை பிரிக்கவே பிரிக்காது என்று சொல்லி அவர் வைராக்கியமாய் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் இன்னும் எவ்வளவோ பாடுகளை அவர் இங்கே சொல்கிறார் பாருங்க துன்பம் பசி வியாகுளம் நாச மோசம் பட்டயம் நிர்வாணம் இப்படிப்பட்ட காரியங்கள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் அதிகாரிகள் அவரை எதிர்த்த காரியங்கள் இப்படியாக அநேக வேதனைகள் அநேக பாடுகள் மத்தியில் அவர் கடந்து போனாலும் அவர் உறுதியாய் சொல்லுகிற காரியம் தேவனுடைய அன்பை விட்டு இவை என்னை பிரிக்கவே முடியாது அலலூயா இந்த பாடுகளில் அவர் உறுதியாய் நின்றபடினால் இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் அவர் கிட்டி சேர்ந்தார் இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார் இந்த சூழ்நிலைகளெலாம் இருந்தாலும் ஆண்டவர் என்னை மீட்டு எடுத்தார் என் ஜீவனை காத்தார் ஹலலூயா நம்முடைய பாடுகள் மத்தியில் அதிகமாக நம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஐயோ ஏன் எனக்கு இந்த பாடு ஏன் எனக்கு இந்த வேதனை அவங்களுக்கு அப்படி இல்லையே எனக்கு ஏன் இப்படி இப்படி நாம் சிந்திக்காதபடிக்கு பவுளுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் ஆண்டவருக்காக வாழ்ந்தது நிமித்தமாக இவ்வளவு பாடுகள் தான் செய்த தவறு நிமித்தமாக அல்ல அல்ல லூயா அவர் ஆண்டவரை நேசித்தபடியினால் இந்த பாடுகளை தாங்கி கொண்டு இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்தார் ஆண்டோடைய அன்பை விட்டு இவைகள் எதுவுமே பவுளை பிரிக்க முடியவில்லை இன்னைக்கு அப்படிப்பட்ட அன்பை தேவன் நம்மிடத்துலேருந்து இருக்கிறார் சில சூழ்நிலைகள் மாறினவுடனே தேவனை நேசிக்காமல் நாம் விலகி போய் விடுகிறோமா இல்லை வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் ஆண்டவரை விட்டு நாம் விலகி நிற்கிறோமா நாம் சிந்தித்து பார்ப்போம் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் மரண பரியந்தமும் பவுல் தேவனை நேசிக்கிறவராயிருந்தார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்ப்போம் எவ்வளவாய் நாம் தேவனை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம் அவரை நாம் நேசிப்போம் எல்லா சூழ்நிலையிலையும் அவரை நேசிக்கிறவர்களாய் நாம் இருப்போம் அப்படியாக போல எந்த சூழ்நிலையும் என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது என்கின்ற அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றார் தேவனுடைய அன்பை குறித்த அறிவை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றார் எவ்வளவு தேவனுடைய அன்பு மேன்மையானது இந்த உலக பாடுகளுக்கு அது ஒப்பானது அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் தேவனை உங்களால் நேசிக்க முடியும் எல்லா சூழ்நிலையும் அவருக்காக வைராக்கியமாய் நிற்க முடியும் அதை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட அன்போடு நாம் இருக்கும்போது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் அதில் விளைவை நாம் பார்க்க முடியும் ஆசிர்வாதத்தை நாம் பார்க்க முடியும் நாம் எடுக்கிற செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியத்தின் காரியங்களையும் தேவன் ஆசீர்வத்து ஆத்துமாக்களுக்கு ஆறுதலையும் ஆத்துமாக்களுக்கு நன்மையும் நம் மூலமாக அவர் கொண்டு போக வல்ல தேவனாக இருக்கிறார் ஆகையால் இந்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த காரியங்களை நாமும் செயல்படுத்துவோம் இப்போ போல ஆண்டவரை நேசிக்கிறதுல நாம் உறுதியாக இருப்போம் ஆண்டவரை நேசிக்கிறதுல முதல் காரியம் நம்முடைய நீதியை சார்ந்து கொள்ளாமல் தேவனுடைய நீதியை நாம் சார்ந்து கொள்ளும் அதில் அவருடைய அன்பை நாம் அளவில்லாமல் ருசி பார்க்க முடியும் ஏனென்றால் நாம் எதையும் சாதிக்க முடியாது அவர் நம் வீழ் வைத்த கிருபை அன்பு நம்மை ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாற்றி இருக்கிறது ரெண்டாவது நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர் தெளிதலுடைய வல்லமையை குறித்து அவர் அறிந்திருந்தார் என்று சொல்லி தேவனுடைய வல்லமை நாம் அறிந்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வல்லமை வெளிப்படும் தேவன் நிச்சயமாய் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் மூன்றாவதாக பாடுகள் மத்தியிலும் அவரை நாம் நேசிக்கிறவர்களாக நம்மை அன்பை விட்டுவிடாதபடிக்கு தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு இன்னும் அதிகமாய் ஆண்டவிடத்தில் கிட்டி நாம் சேர்வோம் என்றால் ஆண்டவுடைய மேன்மையான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் நம்மை பயன்படுத்துவார் அநேகருக்கு ஆசிர்வாதமாய் மாற்றுவார் ஆகையால் அப்படிப்பட்ட அன்பின் நிமித்தமாக நாம் செய்கிற ஊழியம் நிச்சயமாய் அதுதான் உடைய ஊழியமாய் இருக்கிறது தரிசனத்துக்கு ஏதுவான ஊழியமாய் இருக்கிறது அந்த தரிசனத்தோடு நாம் செயல்படும் போது தேவனுடைய மேன்மையான ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறும் சீஷனாக இருந்து நாம் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாயிருக்கும் ஆகையால் கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இப்பொழுது நாம் செபிக்கலாம் ஸ்தோத்திரமப்பா உக்கு நன்றி செலுத்துகிறோம் வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் இந்த வார்த்தையின்படி நடக்க நீ எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அதிகமாக உண்மை அன்பு கூற இன்னைக்கு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் தீர்மானம் எடுப்பது மட்டுமல்ல அந்த தீர்மானத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக அப்பா நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களை நீர் பலப்படுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றைக்கி உண்மை அன்பு கூர்ந்து அதன் மூலமாக நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உமக்காக ஊழியம் செய்ய அப்பா கத்தாவை எங்களுக்கு அந்த கிருபை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தருணங்களை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்களுடைய அன்பின் நிமித்தமாக உம்மை அன்பு கூறுகிறது நிமித்தமாக அப்பா எங்களுடைய காரியங்களை சிறப்பாய் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எங்களுடைய பெலத்தினால அல்ல சுய நீதியினால அல்ல தேவனுடைய நீதி எங்களை தாங்குகிறபடியினால உம்முடைய நீதியின் வலது கரம் எங்களை தாங்குகிறபடியினால அப்பா நாங்கள் அப்பா உம்முடைய நீதியை பெற்றுக்கொண்டு அப்பா நாங்கள் உன்டைய ஊழியத்தை செய்து ஆசீர்வாதமாய் மாற எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அதிகமாய் நாங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய வல்லமையை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக பாடுகள் மத்தியில அப்பா விட்டு பிரிந்து விடாதபடிக்கு உண்மை அதிகமாய் நேசிக்கிற அந்த அன்பை எங்களுக்குள்ள நீர் ஊற்றி அப்பா நேசித்து உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக அப்படியாக நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை தரிசனம் உள்ள சீஷர்களாக நீர் மாற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களை ஆசிர்வத்து ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உமக்கே துதி கன மகிமை அனைத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே அம்மேன் நாம் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் காட் bless யூ